சார் புது வருஷம் சார் உடலும் நீயே உறவும்
உங்களுக்கு தந்தி கொடுக்க வர போய் எனக்கு தந்தி கொடுக்க பாத்துருச்சு. தந்தியா? தாங்க தந்தினா ஏன் சார் அலறீங்க? தந்தியில கெட்ட செய்தி தான் வரணுமா, நல்ல செய்தி வரக்கூடாதா? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார். இங்க போடுங்க. என்னையா எதிர்பார்ப்பு தான். அது அடுத்த தந்தி வரும்போது பாத்துக்கலாம். போ பெரிய பிஎம் தந்தியா வந்து குவிஞ்சிட போகுது. பவித்ரா அரேவிங். ஓ நாகர்கோயில் பஸ் வருமா வராதான்னு ஒரு ஆளை கேட்டா கரெக்டா பதில் சொல்லுவாரு. யாரு அது? டிரைவர் தான். அந்த நாகர்கோயில் பஸ் இங்க நிக்காதியா? ஏற்றப்பல பஸ் ஸ்டாண்ட் இல்ல, அங்க நிக்கும். ஏயா இத முதல்ல சொல்லக்கூடாதா? உருப்பிடுவியா நீ? இனிமே நான் உருப்பிட்டு கலெக்டர் ஆக போறேன். என்னங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? உங்க வீட்டுல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வந்துட்டாங்களா? ஐயோ I'm sorry பவித்ரா, நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே வந்துட்டேன். எப்படியோ நான் உன்ன மிஸ் பண்ணிட்டேன். சாரின்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் பேசாம இருந்தா எப்படி? நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன்? பவித்ரா, பவித்ரா என்ன பவித்ரா, எப்பவுமே உன்னை நினைச்சிட்டு இருக்க. அது அது வீட்டுல தனியா இருந்த இல்லையா, தனிமையை மறக்கிறதுக்காக. தனிமையை மறக்கிறதுக்கு தம். அப்ப இது அது ரம். இதுவும் தனிமையை மறக்கிறது. அப்ப இதுலயும் தனிமை மறந்துட்டீங்க. ஐயோ இது ஃபேக்டரியில குடும்ப கட்டுப்பாடு வாரம் கொண்டாடினாங்க. வாரத்துக்கு ஒண்ணுன்னு இவ்வளவு சேர்ந்து போச்சு. பலகாரம்னா பங்கு போட்டு பக்கத்து வீட்டு கொடுக்கலாம். இது எப்படி பவித்ரா, ப்ளீஸ் என்ன அப்படி பாக்காத, என்ன நம்பு. நம்பிட்டானே அவனும். என்ன கல்யாணம் 18 வருஷம் ஆச்சு, அது நினைச்சாதான் பயமா இருக்கு. அப்போ உனக்கு வயசு 38 ஆயிடுச்சு? இல்ல இல்ல எனக்கு 30 தான் ஆகுது. ஆமா ஆமா, மீட்டரே இல்லாத ஒரே வண்டி வருதான். முடிஞ்ச உடனே இவர் ஒரு காட்டு ஏத்துவார். இப்பவே தூக்கி போடுங்க, அப்பதான் படிச்சு முடிச்சிட்டு மோட்டர் தூக்கலாம். என்னங்க பசங்களை ஏத்தி விட்டுட்டே நீங்க முடிக்கிறதுக்கு பாருக்கு போயிடாதீங்க, சீக்கிரம் வாங்க, உள்ள வேலை இருக்கு. இந்த வந்துட்டேன். என்னங்க எல்லாமே அவர் குழந்தைங்க தானே? ஆமா. ரொம்ப கொடுத்து வச்சாங்க. இல்லாதவங்க இருக்கிறவங்களை பார்த்து சந்தோஷம் பண்ணுவோம். ஆண்டவன் சில பேருக்கு அதிகமாக கொடுத்துறோம். டைம் ஆச்சு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டா? நான் வீட்டில் தனியாக என்ன பண்ணுறது? இதோ பாரு, எனக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டு. நாம் ரெண்டு பேரும் அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறது இல்லைன்னு என் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். தெய்வ குத்தத்து காலம் ஆகிடாதம்மா. வேலை முடிஞ்சு ராத்திரிக்கு வந்து பரிகாரம் செஞ்சா எல்லாம் சரியா போயிடும். பவித்ரா ப்ளீஸ் ப்ளீஸ், நான் வேலைக்கு போகணும். என்னம்மா காலி பாட்டில இப்படி கணக்கு போடுற? அதுக்குத்தான் முதல்ல சொன்னா என்ன எடுத்து? அதெல்லாம் இல்லையாச்சு, 70 பாட்டில் இருக்குது. எவ்வளவு கொடுப்பா? 50 ரூபாய் கொடுப்பேன். என்ன பெரிய குடிகார போல இருக்குதா?
பிஞ்சு ஆளையிறானுங்க வெய்யா போனேன்
சார் வெளியே உட்கார்ந்துட்டீங்க? நீங்க எங்க சார் இங்க? மழை வர மாதிரி இருந்துச்சு, மழை வந்தா வீடெல்லாம் நிரம்பிடும். நடு ராத்திரியில வந்து உங்களுக்கு சொல்ல கொடுக்க கூடாது பாருங்க, அதனால முதல்ல வந்துட்டேன். நீங்க எல்லாம் போய் மாமா ரூம்ல படுத்துங்க. நீ எங்க படுக்கிறியோ அங்கதான். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எதுல குறைச்சல்ன்ற சார்? நீங்க வேணும்னா இங்க படுத்துங்க, நான் போய். அது நல்லா இருக்காதுப்பா. இல்ல சார், நான் போய் உள்ள படுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். வரவே கூடாது. மாமா கதை சொல்லுவாரு, அதை கேட்டு நீங்க தூங்க. முடிஞ்சா பாட்டு பாடுவாரு, அதை கேட்டுக்குங்க. நான் உங்களுக்கு கதை சொல்லணுமா? ஒரு விபத்தில் அடிபட்டு மயக்க நிலையில் அட்மிட் ஆன அவனுக்கு ஜெனரலா டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போதுதான் இந்த கொடூரமான நோய் இருக்கிறது தெரிய வந்தது. இந்த அசோக் வேற யாரும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல் கட்ட காரணமா இருந்த மிஸ் ராமனுடைய ஒரே வாரிசு. சின்ன வயசுல தாய் தந்தை இழந்துட்டவனுக்கு இப்படிப்பட்ட நோய் வந்திருக்க கூடாது. He is suffering from multiple myeloma. Bone marrow cancer. Transplant பண்ண முடியாது சார். அந்த கட்டத்தை அவன் தாண்டிட்டான். அவனை குணப்படுத்த முடியாட்டியும் அவன் இருக்க போற சில நாளாவது நிம்மதியா வாழணும்னு அவன் தாய் வழி சொந்தக்காரன் நான் ஆசைப்படுறேம்மா. பவித்ரா, இப்ப அவனுக்கு தேவை சேவை இல்ல, அன்பு. தாயை போல பார்த்துக்கக்கூடிய ஒரு சிஸ்டர். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன். இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. பட் ஒன் திங், அவன் பணத்திலே வளர்ந்தவன், உங்களை இன்சல்ட் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. நான் ஒரு மகளா என்னை பெற்றவங்களுக்கு சேவை செஞ்சிருக்கேன், மருமகளா என் மாமியாருக்கு சேவை செஞ்சிருக்கேன், கொண்டாட்டியா என் புருஷனுக்கு சேவை செஞ்சிருக்கேன், சிஸ்டருங்கிற பேர்ல நர்சா நிறைய பேருக்கு சேவை செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு தாயா சேவை செய்யற பாக்கியத்தை அந்த ஆண்டவன் எனக்கு கொடுக்கல சார். அந்த ஆண்டவன் கொடுக்காததா இப்ப நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அசோக் பேஷண்ட் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் பவித்ரா. பேசுறாரு,
ஹலோ, நான் ரகுநாதன் பேசுறேன். கொஞ்சம் அவசரமான விஷயம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அக்கா. போன் ஒரு வீட்டுக்கார தான் பேசுறாரு. ஒரு முக்கியமான கேஸ் அட்டென் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறமா பேசுறேன் சொல்லு. ஹலோ, அவங்க ஒரு முக்கியமான கேஸ் அட்டென் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் போன் பண்றேன்னு சொன்னாங்க. ஹலோ ஹலோ, பவித்ரா தானே கூப்பிடுறேன்? இல்ல இல்ல இல்ல, அவங்க போன் பண்ண வேணாம் சொல்லுங்க. அக்கா, இந்த பேசி முடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து நவர மாட்டேன். நானே போன் பண்றேன்னு சொல்ல. அவர் உங்களை போன் பண்ண சொல்லல, நாளைக்கு அவருக்கு பிறந்த நாளா, முடிஞ்சா ஒரு வாழ்த்து தண்ணி மட்டும் அனுப்ப சொன்னாரு. என்னோட பிறந்த நாளுக்கு உனக்காக நான் வாங்கின பரிசு. எப்படி, நல்லா இருக்கா? நீ மேல கோவம் இல்லையா? நான் எப்போதும் மேல கோவப்பட்டிருக்கேனா? நீ வரல என்ன ஒரு காரணம் இருக்க போகுது? நீ எப்பவுமே என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை வேலைக்கே அனுப்பிச்சிருக்க மாட்டேன். இப்ப நான் போன் பண்ணது கூட விளையாட்டுக்கு தான். என் பிறந்தநாள நீ மறந்திருக்க மாட்டேன் எனக்கு தெரியாதா? மறந்துட்டீங்க, மறந்துட்டேன். நம்ம பையன் உயிரோட இருந்தா இப்ப என்ன வயசு இருக்கும்? ஒரு 17-18 வயசு இருக்கும். அதே வயசு, அதே தேதி, அதே வருஷத்துல பிறந்த ஒரு பையன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். அவனை பார்த்த உடனே நம்ம பையனை பார்க்கிற ஒரு பிரம்மை ஏற்பட்டுருச்சு. அந்த பிரம்மையில நான் எல்லாமே மறந்துட்டேன். பவித்ரா, பவித்ரா, என்ன மாதிரி அடிக்கடி உனக்கு உன் பையன் ஞாபகம் வர மாதிரி எனக்கு வர்றதில்ல? ஆனா நான் அதை பத்தி கவலைப்படுறதில்ல. எனக்கு தாய், பொண்டாட்டி, புள்ள எல்லாமே நீ தான். என்னைக்கு நமக்கு குழந்தைங்க இல்லைன்னு ஆயிடுச்சோம். அன்னிலிருந்து உன்னையே கொண்டாடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பவித்ரா, ஒருவேளை உனக்கு முன்னால் நான் போயிட்டா நீ எனக்கு மகனா இருந்து எல்லாம் காரியத்தை செய்யணும். என்ன இது, நான் தான் ஏதோ உங்ககிட்ட என் கவலை உளர்னா நீங்களும் நல்ல நானும் அது சரி. நான் ஒரு 5 நிமிஷத்துல ரெடியாடுறேன், வெளியே போய் சாப்பிடலாம். தம்பி முடியாதுங்க, இன்னைக்கு நம்ம காலுக்கு நல்ல தீனிடா. அண்ணா, எங்க நீ தம்பியா? என் தம்பி இது பிரதரா? தம்பியா? தம்பி என்ன அண்ணன் ஏதோ சொல்ல வர்றாருல, அத காதல வாங்கப்படாதா? வாங்குங்க அண்ணன்.
இந்த மாதிரி ஆளுங்கனால தான் நாட்டுல மழையா பேசுது. அண்ணா நீங்க சுமாரு, நீங்க சுமாரு. சரிங்க, இவருக்காக இவருக்காக தம்பி நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளு. இவருக்காக தாங்க. அப்படின்னா முடியாது, மறுபடியும் பல இடத்துக்கே வந்துட்டானே. இவங்க எப்படி கேட்டா சொல்ல மாட்டாங்க, ஒரு பெக்கி இருந்தா தான் சரியா வரும். பத்திக்கும் தம்பி. என்னடா இப்ப நான் சொல்றேன், நீ தயவு செஞ்சு காக்குற. இது என்னதாச்சு? இப்ப என்னது? இப்ப மாத்திட்டாங்களா? ஆமா மாத்தியாச்சு. இப்ப நீ சொல்ற, நீ மூடிக்கிட்டு காக்குற. என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் தீர்த்து வைக்கிறேன், நான் தீர்த்து வைக்கிறேன். தம்பி நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளு. முடியாது. தம்பி நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளு. முடியாது. அப்புறம் என்ன பிரச்சனை? எவ்வளவு போட்டாலும் இறக்குதடா. கேளுற சார். என்னண்ணே பத்தரை ஒன்றா சூத்தா? வேண்டாம்ண்ணே, நீங்க தான் ரெண்டு பேருக்கு மேல ஊத்த வேண்டாம்னு சொன்னீங்கண்ணே. இப்ப நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளு. முடியாதுண்ணே. இப்ப நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளுடா. முடியாதுண்ணே. இப்ப நான் சொல்றேன், தயவு செஞ்சு கேளுடா. என்ன நடந்தது. Please, Chitra, try to understand. I don't want to hurt your feelings. Nee mattillama, naan kuda unakku vendi vandhaangiradha purinjikka. Neenga thappa nadikka mattingina, ungala enna kekkutuma? Ashok thedi, ee mariya ponninga varuvaangala? Nenacha. எப்படி ஒருத்த இவ்வளவு வசதியோட யோகியமா வாழ முடியும்னு? இனிமே எவளாவது இங்க வந்தா இந்த நம்பருக்கு சுத்து, அவளை நான் பாத்துக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, உங்க முதலாளி அழகுல ஹீரோ, அறிவுல ஜீரோ, சுத்த பேக்கு. புரியல? பேக்குனா முண்டோ? முண்டோண்டா முண்டோ? சித்து நில்லு. அட்ரஸ் தரலனா வரமாட்டேனா? உன் ஜாதகமே என் கையில இருக்கு. எப்படி? நான் யாரோட பொண்ணு? அப்போ என்ன வேவு பார்க்க ஆளுங்களை வச்சிருக்க? இல்ல என்ன பிரயோஜனம்? இங்க வந்துதான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அதை நான் சொல்ல மாட்டேன். சரி சொல்லாத, நானே தெரிஞ்சுக்கிறேன். நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னா உங்களை கேட்கட்டுமா? உங்க முதலாளி அழகுல ஹீரோ, அறிவுல ஜீரோ, சுத்த பேக்கு.
புரியல? பேட்டினா முண்டோ. முண்டடா முண்டோ. எப்படி நான் இதை ரெக்கார்ட் பண்ணேன்னு பாக்குறியா? ஒன் மினிட். இதுதான் இதுக்கெல்லாம் காரணம். எப்போ மைக் இதை கொண்டு போய் உன் பாத்ரூம்ல வச்சேன்னு வச்சுக்கோ. நான் இங்க இருந்தபடியே நீ குளிக்கிற சத்தத்தை கேட்டு ரசிப்பேன். நான் எதுக்கு எடுத்துட்டு போனோம்? அதான் உன்னை தேடி இங்க வரலைங்க. அவளுங்களை குளிக்க வச்சு கேளு. ஓ, நீ அதை சொல்றியா? அவங்க குளிக்கிற சத்தத்தை நான் ஏன் கேட்கணும்? அதான் வாரம் ஒரு தடவை என்னோட சேர்ந்தே குளிக்கிறாங்களே. இந்த ஸ்விம்மிங் பூல்ல தான் குளிப்போம். இந்த வாரம் நீ எங்களோட சேர்ந்துக்க. நீ இப்படி இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏய் நில்லு. இங்க பொண்ணுங்க வந்து என்னோட சேர்ந்து குளிக்கிறது நிஜம்தான். ஆனா உங்க எல்லாருக்கும் ஆறுல இருந்து எட்டு வயசுக்குள்ளதான் இருக்கும். இந்த ஏரியாவிலே என் ஒருத்தன் வீட்டில தான் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதனால வாரம் ஒரு தடவை இந்த குளியல் நடக்கும். என்ன பேக்குன்னு சொல்லிட்டு ஊமகிட்ட உன் போன் நம்பரை போய் குடுக்குறியே. ஒன்னா நான் என்னன்னு கூப்பிடுறது? அது சாரி சொல்லிட்டல்ல. சரி சரி, என்ன சாப்பிடுற? என்ன வேணாலும். ஒரு கட்டு பழைய பேப்பர். ஆஷா. சரி சரி. ஜினா, சித்ரா ஸ்கூல்ல ஒரு சித்ரா கொடு. எப்படி உனக்கு மேட்ச் கூட தெரியுமா? ஹாய் அசோக், நீ எப்படி இங்க? நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு இனியோட 175 நாள் ஓடிடுச்சு. அந்த சில்வர் ஜூப்ளி கொண்டாடதான் வந்திருக்கேன். சில்வர் ஜூப்ளி? நீயும் நீ வந்த விஷயம் எங்க அப்பா தெரிஞ்சா? ஒண்ணும் பண்ண மாட்டாரு. கல்யாண செலவு மிச்சமாச்சேன்னு கண்டுக்காம இருந்துருவாரு. ஐயோ அசோக், யாராவது வந்து போறாங்க கிளம்பு. என்ன நீ, உனக்காக கஷ்டப்பட்டு சேர எடுக்கச்சு வந்திருக்க. என்ன ஏதாவது கவனிப்பியா? அதை விட்டுட்டு போ போன்னு. என்ன கவனிக்கணும்? ஏதோ லைட்டா டிஃபன். இது ஒன்னும் ஹோட்டல் இல்ல. நீ நினைச்சு நேற்று வந்து கேட்டா கவனிக்கிறதுக்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். எங்களுக்கு 150 ரூபாய் சரி. அவர் தனியா தானே உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கு எதுக்கு 350 ரூபாய்? அது எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? என்ன அது தானே? 30 இட்லி, 10 மசால் தோசை, 10 செட் பூரி, 5 பரோட்டா, 3-6 காஃபி சாப்பிடுறத நான் மனுஷன் சேர்த்துக்க முடியுமா? அது என்ன வயிறா இல்ல வண்ணா ஜாலா? இல்லாங்க, எங்க பில்லையும் சேர்த்து அவர்கிட்டயே வாங்கிக்கல. அசோக் நீ வா போலாம். ஏய் ஜில்லா தெரியும் உக்கா. அசோக் சலாம் அலைக்கும். இந்த 500 ரூபாய கொடுக்க சொன்னாங்க. ஒண்ணு பே இல்ல பில். என்ன ஐயா பாபா பிளாக்ஸ் பாடுற? யோ, உனக்கு லொல்லு ஜாஸ்தியா? இத கொண்டு போய் கொடுத்த என் வேலையே போயிடும். மரியாதை 500 குடியா? என்னையா சுருட்டுற? விட்டா எங்க ஹோட்டலே சுருட்டிடுவ போல இருக்கு. இது எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துறியா அப்படியே? எங்க போனாவே? Mm-hmm.
ஜெய்சா யாரும் பார்க்க முடியாத இடத்துல ஒரு மச்சம் இருக்கிறத காட்டும் சொன்ன காட்டு மச்சம் தானே இங்க வேண்டாம் வீடெல்லாம் இருக்கு வா அங்க போலாம் அப்ப இங்க யாரும் வர மாட்டாங்களா யாரும் வர மாட்டாங்க கட்டுமரத்துல வரவங்க யாராவது பாத்திர போறாங்க அங்க போலாம் நான் இங்க உன்னை ஏமாத்தினேன் யாரும் பார்க்க முடியாத இடத்துல எனக்கு ஒரு மச்சம் இருக்குன்னு சொன்னேன் இங்க இருக்கு
நீ என்னமோ கற்பனை பண்ணிட்ட, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ ஏமாத்திட்ட. இல்ல, நான் ஏமாத்தோம். என்ன பிரதர், வந்து சாரி பாஸ், மறந்துட்டேன். Thank you, boss. தேங்க்ஸ் பா. இன்னங்க அடுத்த தடவை ஃபிகர் மாட்டனா காசு கொஞ்சம் அதிகமாகும். வரட்டா? ஆ போலாம் போலாம். அசோக், எதுக்காக அவங்களுக்கு பணம் கொடுத்த? இதுவும் மச்ச மேட்டர் மாதிரி தான். பணம் கொடுக்குறேன், ஜெயிக்க விடுங்களான்னு கேட்டேன், ஜெயிக்க விட்டானுங்க. ஒன்ன மாதிரி ஏமாத்தல. நீ தான் என்ன ஏமாத்துற. இது பார், நீ நிஜமான ஒரு ரேஸ்ல கலந்து ஜெயிக்கிற வரைக்கும் என் முகத்தை முழிக்கவே முழிக்காத. சித்து, சும்மா விளையாட்டுக்கு தானே? யூ சீ. ஹலோ சித்ரா, நான் அசோக் பேசுறேன். சரி நீ சொல்லு. இன்னுமா என் மேல கோபம்? எனக்கு ஏமாத்துறவங்க கண்டா பிடிக்காது. நீ மட்டும் ஏமாத்தலாம், நான் ஏமாத்த கூடாதா? அசோக், நான் சொன்னதை நீ செஞ்சாதான் நான் உன்னை பாப்பேன். இப்போ அத சொல்லதான் போன் பண்ண மேடம். நாளைக்கு நடக்க போற மோட்டார் சைக்கிள் ரேஸ்ல நான் கலந்துக்க போறேன். வந்து என் ரைடிங்க பாரு. நாளைக்கு நீ கலந்துக்க போற? இன்னைக்கு நான் ஊருக்கு போறதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நீ என்ன ஏமாத்த பாக்குற? எங்க போனா என்ன? நாளைக்கு நீ ஊருக்கு போய் சேர்ந்ததும் முதல்ல பேப்பரை பாரு, அதுக்கப்புறம் டிவிய பாருங்க மேடம். நாளைக்கு நீ ஊருக்கு போய் சேர்ந்ததும் முதல்ல பேப்பரை பாரு, அதுக்கப்புறம் டிவிய பாருங்க மேடம். உங்க அக்கா போன் பண்ணிருந்தா, அங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில உனக்கு இடம் கிடைச்சிருக்கான். ஹலோ, நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி உண்மை இருந்தா எப்படி? அசோக பத்தி தானே விசாரிச்சேன். முதல்ல நீ சாப்பிடு, அப்புறம் சொல்றேன். முடியாதுப்பா, அசோக பத்தி என்ன சொன்னாங்க? அவனுக்கு ஒண்ணு இல்லம்மா,
நல்லா இருக்கா? புது சார்? இல்ல சார், இதுக்கு முன்னாடி கைனகாலஜில இருந்தேன். பிரசவ பார்ட்டி கல்யாணம் ஆச்சா? இல்ல சார். சும்மா பயப்படாத, காதல சொல்லு. புதா புரட்சி. நல்லா இருக்கு. உங்க அப்பா பேரா? ஹலோ. ஹலோ, நாவங்க இருக்கா? அது என்னது இல்லடா, உன் அம்மாவது. சார் சார், இதெல்லாம் உள்ள கொண்டு போக கூடாது சார். சார் இது ஹாஸ்பிட்டல் சார், இதெல்லாம் உள்ள எடுத்துட்டு போக கூடாது சார். சொல்லுங்க கேளுங்க சார். தேங்க் யூடா ஜின்னா. நான் இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாதுல்ல, முக்கியமா சித்ராவுக்கு தெரியக்கூடாது. என்ன தெரியக்கூடாது? அசோக், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் சொன்னதுக்காக இப்படியா? என்ன சித்து, இதுக்கெல்லாம் போய் போடாத. நான் கூட சண்டை போட வந்திருக்கேன். ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சியா உங்களால? ஐயோ, போயா. உன் மோடி இதெல்லாம் என்கிட்ட காட்டாத, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். யோ ஜின்னா, போய், அவதான் சொல்லிட்டால. நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தனியா. யோ மட்டன், போயா. சித்து, வந்துட்டீங்களாடா, தெரிஞ்சது போ. I'm sorry.
அதெல்லாம் இருக்கட்டும். சரி, ஜிப்பா கழிச்சு டவல் பாத் கொடுக்கணும். நானே குடிக்கிறேனே. ஏன் வெக்கமா இருக்கா? என் பையன் உயிரோட இருந்திருந்தா உன்ன மாதிரி இருந்திருப்பா. நீ எனக்கு புள்ள மாதிரி அசோக். இது வரைக்கும் என் வாழ்க்கையில என்னை பார்த்து இப்படி யாருமே சொன்னதில்லை. நானே குளிச்சுக்கிறேனே. இங்க வீட்டுல அண்ணன் நடந்ததுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்ச? பரவன்ன பரவ, நீ வீட்டுல இல்லாதப்ப நம்ம பின்னாடி வீட்டுல இருக்கிற பேர் அந்த நாடகம் பாடுறதா? அதான் அப்ப டப்பட நடப்பானா? Thank you.
மேடம் ரொம்ப தேங்க்ஸ். நேத்து நீங்க சொன்ன சொல் என்ன மனசுல மாத்திடுச்சு. உங்க அம்மா ஒரு பொண்ணு தான்டானே சொல்லாம சொல்லிட்டீங்க. நான் திருந்திட்டேன். என்ன திருத்தணும் நீங்க அம்மா ஆகணுன்றக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். இதுல அவருடைய விலாசமும் பிரசாதமும் இருக்கு. தயவுசெய்து வாங்கிக்கங்க. கேட்பவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கும் திவாகர் சாமியார் டபுள் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் வசதியுடன் ஆசிரமம் தயாராய் உள்ளது. கொஞ்சம் வெளியே போறீங்களா? என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஹாஸ்பிட்டல் எல்லாம் நான் வரந்துறது இல்ல. யாரு நினைச்ச மறுபடியும் இந்த மாதிரி நடந்த? இன்னைக்கு நாலு சேர்த்துக்குள்ள நடந்தது. நாலு பேர் முன்னாடி நடக்கும், நாலு பேர் முன்னாடி நடக்கும். வா வா வா. என் பேரனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப நல்லவர். ரொம்ப கரெக்டா சொன்ன. குளத்துல புட போட்ட தங்கம். அவனுக்கு என்ன காலாகாரத்துல ஒரு கல்யாணம் ஆகலைங்கிறதுதான் வருத்தம். அவனுக்கு அழகுல என்னம்மா குறைச்சல்? என்ன சின்ன வயசுல மாடு முட்டி அந்த பூக்குதான் கொஞ்சம் கோணலா போச்சு. அதுக்கிட்ட தாத்தா இப்பதான் பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்கேன். ஆம்பளைக்கு அழகு இருக்கு. அறிவுதான் முக்கியம். அது இவங்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு. வெக்கப்படுறான் பாரு. அப்புறம் அவன் நல்லாதான் சிறுசு. உள்ளுக்கு இருக்கிற விஷயம் ஹலோ. ஹாய் அசோக், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அசோக். இன்னும் எத்தனை நாள் நீ ஹாஸ்பிட்டல் இருக்கணும் தெரியல. என்ன விஷயம்?
உன்ன பார்க்காம இருக்கவே முடியல. ஏன் யாரு என்ன வர வேண்டாம்னு சொன்னது? நீங்க நான் அங்க வந்தாலே அந்த கரடிக்கு மூக்குல வெறுக்குதே. கரடியா? யாரது? அதா அந்த நர்ஸ். ஓ நீ அவங்கள பத்தி சொல்றியா? அவங்க ரொம்ப நல்லவங்க. என் மேல தனி அக்கறை வச்சிருக்காங்க. ஏய் என்ன சொல்ற? ஏய் சீ பொம்பளை புதிய காட்டிட்ட பத்தியா? என்ன அவங்க மக மாதிரி நினைக்கிறாங்க. இத பாருப்பா, இந்த மத சென்டிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்ம லவ் சென்டிமெண்ட்க்கு ஒரு வழியை சொல்லு. ஒரு வழிதான் இருக்குது, அது கூட பவித்ரா மேடத்தை கேட்காம. நிறுத்த அசோக். என்ன நீ பவித்ரா 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 புராணம் பாடுற? அந்த கரடியை நான் விலைக்கு வாங்கிட்டு ராஜ மரியாதையோட உன்னை வந்து பார்க்கல. என் பேரு கரடி இல்ல, சிச்சி சித்ரா இல்ல. ஹலோ தம்பி. தம்பியா? என்ன? அவ இல்ல. அவன் யாரு? அதா உன் எஜமானிமா. ஓஹோ நீ யாரு? யோ வந்து உங்களை வெளியே எனக்கு வச்சு பேசிய கதவு தரையா? அது சரி வாங்க. சும்மா சொல்லக்கூடாது, வீட்டை சுத்தமா தான் வச்சிருக்கேன். நம்ம வீட்டு மொட்டை எத்தனை பேர் தம்பி? அவரு அவர் சம்சாரம் ரெண்டு பேர் தாங்க. அடக்கமான பையனா இருக்க. ஆமா அவர் எங்க வேலைக்கு போயிருக்காரா? அவரு வீட்டுல தான் எங்கயாவது இருப்பாரு. வீட்லயா? காணும். இப்ப அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா. ஓ உட்காரலாம் உட்காரலாம். என்ன விஷயம்? நீங்களே கேள்வி கேட்டுக்கீங்களா? அது நம்ம ஆளு. உங்க ஆளு வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல என் ஆளு அட்மிட் பண்ணிருக்காங்க. என் ஆளை பார்த்து நாட்டு வார்த்தை ஜாலியா பேசலான்னு போனா உங்க ஆளு கரடி மாதிரி பறத்துது. அதுக்கு நான் என்ன பண்றது? உங்க ஆளை கூட்டிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டுட்டு ஜாலியா வெளியில போங்களேன். நல்ல பிரமாதமான ஐடியா. ஆனா எங்க ஆளு லீவ் போடணுமே? ப்ளீஸ் நீங்க தான் அங்கிள் ஹெல்ப் பண்ணணும். ஏய் என்ன நீ வந்ததுல இருந்து பாக்குற தம்பி என்ன அண்ணன் என்ன பங்கிள்ங்கற? நல்ல வேலை இங்கிலீஷ்ல சொன்ன. தமிழ்ல சொன்ன தொழிலே வேற. இப்ப மட்டும் நான் அதான் செய்ய சொல்றேன். சரி எங்கால் வரட்டும், உன் பிரச்சனை சொல்லி எதனா ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். இந்தங்க உங்களுக்கு பிடிக்குமே வாங்கிட்டு வந்தேன். என்னது பாருங்கள. நண்டு. நண்டு வந்துட்டீங்க. அவ வரதுக்கு முன்னால காரமா நல்லா சமைச்சு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் டின்னர் கொடுக்கலாம். கொடுத்து வச்ச கடிக்கிறான். இவ்வளவு பல்லு இருந்து என்ன பிரயோஜனம்? வர வர வளர்ந்து தவிர ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்படியே வளர்ந்துச்சு வானலாக்காவில போய் சேர்ந்து மரம் தூக்க வேண்டியதுதான். ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தமா, இந்த வீட்டுல ஏதோ சத்தம் கேட்டது. என்னன்னு கேட்டு போலான்னு வந்தோம். திருடன் திருடன் கத்தும் போது வராதிங்க. நண்டு பெண்டுன்னு சொல்லும் போது மட்டும் வந்துருங்க. போகலையா? நீங்க மட்டும் கேட்கலாமா? ஓ நான் யாரு? ஹவுஸ் ஓனர். நான் கேட்பேன், நீ யாரு கேட்கறதுக்கு? போகலையா? ஏதோ கடிக்கிட்டு கடிக்கிட்டு நீங்க கடிச்சிருவேன். போகலையா? என்ன
உனக்கு பிடிக்கும் நண்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. என்ன லஞ்சமா? நல்லவர்தான். பவித்ரா அப்படி பாக்காத, நான் போய் இந்த வயசுல சொல்லு. கரடி வந்திருக்கா? கரடி வந்துச்சான்னு கேட்டேன். கரடியா? இப்போ ஒரு செவிடி கரடி. அதான் அந்த பவி. என்ன பண்றது? ஐயோ, ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? இப்படி எதுவுமே பேச முடியாது. நீ என் கூட பேச ஆரம்பிச்சு 1 நிமிஷம் ஆகுது. பாருங்க, வெயிட் பண்ணு அசோக், உன்கிட்ட 15 நிமிஷம் தான் பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த கரடி சொல்லிருக்கு. இது உன் கண்ணுல ஏதோ வெள்ள மாதிரி இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆராய்ச்சி பண்ணும்போது பேசக்கூடாது. பேசியாச்சா? 15 நிமிஷம் 35 செகண்ட் ஆயிடுச்சு. கரடி என்ன சொன்ன? அதாவது டிவியில இருந்து தப்பிச்சு, சாரி, ஜூல இருந்து தப்பிச்சு வந்ததை பத்தி பேசுறேன்ல. அது ஒண்ணு இல்ல, வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா. சித்ரா, நாளைக்கு நீ அசோக பாக்கணும்னா முதல்ல இந்த இடத்த காலி பண்ற. காலி பண்ற? சித்து, சித்து, கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன என்ன நல்லா இல்ல? அவளை அப்படி வேட்டி அமைச்சிட்டு நான் மட்டும் என்ன பண்றது? கவுண்டு படுத்து கண்ணு முடிக்கும், நல்ல கனவு வரும். நல்ல ஐடியா. Bye.
வாழ்க்கையில சந்தோஷமா குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? கரவாயிட்டு வந்து கேட்டா குடிக்கிறதுக்கு போகும்போது வர கதை திருப்பி தரணும். நீ சொல்ல வேண்டிய கேட்க வேண்டிய கேட்டு போயிருந்தா அண்ணன் நம்பிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும். அதை கேட்க நீ யார்? ஹூ ஆர் யூ? தோ மனுஷன் அடிக்கு ஆயிரம் பிரச்சனையா? அது ஒரே பிரச்சனையா? ஆயிரம் தடவை பேசுறீங்களா? அதுதான் ஆயிரம் பிரச்சனை. என்ன கந்த சிசி கவசமா திரும்ப திரும்ப பேசுறதுக்கு? பெருசு பெரு பெருசு நீ சொல்ல வேண்டியதை சொல்லு, பெருசு சிறு சிறுசு நீ கேட்க வேண்டியதா. முடியலப்பா தம்பி, நான் சொல்றேன் செஞ்சு கேளு. கொண்டு என்ன பண்ற? நீங்க சொன்னா என்ன வேணாலும் பண்றேன். மாட்டுவேன் தொடர்ந்த ஜிப்பை போடுவேன். மரியாதை வழிவிடு. விடாட்டி என்ன செய்வேன்? காரி துப்புவேன். துப்பு தப்பே இல்லை. முத்தம் கொடுத்த வெட்டிப்பட்டதுன்னு நினைச்சுக்கிறேன். இல்லை, 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து வாங்கினி. என்னை பத்தி எது வேணா சொல்லு, அதை பத்தி சொல்லாத. பவித்ரா, நான் ரொம்ப டீசென்ட் ஆனவன். எந்த பொம்பளையும் அவன் பர்மிஷன் இல்லாம நான் தொட்டதில்லை.
என் பாலிசி மாத்திடாத. I'm sorry sir. இது ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற இடத்துல இதெல்லாம் வேண்டான்னு சொல்லியும் இந்த விஷயத்தில் நான் பஞ்சுனா இந்த பஞ்சு பத்திய காரணமா இருந்தது பவித்ரா தான் சார். ஏதோ நடக்க கூடாது நடந்துருச்சு உங்களை மனசு விட்டுடுங்க சார். வெல் டன் வா. சூப்பர் ஆக்டிங். சூப்பர் வில்லன் சார் இவரு. இவர் நடிப்புக்கு நேஷனல் அவார்டே கொடுக்கலாம். அது எப்படி தொடாம கிடைக்கிறது இல்ல இப்படிதானே? ஆனா இப்ப இல்ல டாக்டர் நம்பிய ரவுண்ட்ஸ் இந்த பக்கம் வரும்போது தெரிய போறேன். அன்னைக்கு என்ன பண்ண நாலு திருத்துக்குள்ள நடந்தது நாலு பேரும் தெரியற மாதிரி நடக்கிறது. அதையும் இப்ப நான் கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போறேன். எப்படின்னா நாலு திருத்துக்குள்ள நடக்காதது நடந்த மாதிரி நாலு பேருக்கு தெரியும். புரியல? உன்னை தொடாம கெடுக்க போறேன். டாக்டர் நம்பி ரவுண்ட்ஸ் வரும்போது நான் வெளியே போவேன். என் வேர்வியை தொடச்சுப்பேன். என் ஷர்ட் பட்டனை மாட்டுவேன். தொடர்ந்து இந்த ஜிப்பை போடுவேன். எப்படிடா இதை நான் ரெக்கார்ட் பண்ணேன்னு பாக்குறீங்களா? இவர் கெட்ட நேரம் யாருமே கொண்டு வந்தாரு. ஆமா பயத்துல வரல என்ன பார்க்க வந்துட்டு அவங்கள பத்தி கேட்டா எப்படி? பின்ன ஒன்ன மாதிரி இருக்க சொல்றியா? வெள்ளத்தோட அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? நீ ஒரு வேஸ்ட் பிட். முத முதல்ல என்ன பார்க்க வந்திருக்கீங்க வெறும் கையோட போக கூடாது. என் லைஃப்ல கரைச்சி இப்பெல்லாம் கை தொட்டு வாங்கறதில்ல. நீயே வச்சுடு. எப்படி விஞ்ஞான வளர்ச்சி திவாகர்? ஒரு மாதிரி காசு கொடுத்து சீட்டு வாங்கி குறுக்கு வாயில கோட்டை மாட்டிக்கிட்டு அலையற நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த டாக்டர் தொழிலுக்கு மதிப்பு இருக்காது. எனக்கு வர ஆத்திரத்தை உனக்கு கண்டு முடிவா வெட்டி போட கூட தப்பு இல்லைன்னு தோணுது. ஷட் அப். இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல என் வாழ்க்கையில நான் பார்க்க கூடாது. என்ன சரிங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் கமிஷனர பார்த்தவங்க எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கதவை திறந்து விட்டுருக்கேன் உள்ள உட்காந்து இருக்காரு. என்னங்க என்னை பத்தி கேட்டா நான் பாருக்கே போலன்னு சொல்லிருங்க. நான் சொல்றேன் தயவு செஞ்சு கேளுங்க. வணக்கம்மா. நான் தெரியும் பேப்பர்ல பாத்திருக்கேன். எதுக்காக இங்க? நான் ஒரு போலீஸ்காரன் இங்க வரலம்மா. ஒரு பொண்ணோட தகப்பன இங்க வந்திருக்கேன். புரியல? சித்ரா என் பொண்ணுமா. நான் உங்கள்ட ஒரு உதவி எதிர்பார்க்கறேன். ஆமாமா என் பொண்ணு அசோகோட பழக்கத்துக்கு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பழக்கத்துக்கு ஒரு எல்லை வேணும்னு ஆசைப்படுறேன். சித்ராவை அசோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிக்கட்டுமா? இதை நீங்க ஏன் கிட்ட கேக்குறீங்க? சாக போற ஒருத்தனோட என் பொண்ணு பழகுறத நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு எப்படி அசோக் இது கூட தெரியலன்னா நான் இந்த பதவியில் இருக்க முடியாது. அக்கறையோட அசோக்கை பாத்துக்கிற நீ கொஞ்சம் சித்ராவும் கவனிச்சுட்டா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இது எவ்வளவு நாளைக்கு என்னால மறக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாளைக்கு தான். சித்ராவை மேல் பிடிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புற வரைக்கும் பிளீஸ். என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நேத்து நடந்தத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இது உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். உங்ககிட்ட இதோட
நிறைய வந்து செட்ஸ் நிறைய இருக்கலாம். இருக்கு, நிறையவே இருக்கு. எங்கிட்ட இருக்க எல்லா சட்டைக்கும் வேலை சொல்ல முடியும், ஆனா இதுக்கு சொல்லவே முடியாது. என்ன இந்த சட்டையில ஒரு ஒவ்வொரு எழிலையும் உங்க உழைப்பு அன்பும் கலந்துருக்கு. இது வரைக்கும் இந்த அசோக் யாரும் கொடுக்காத ஒண்ணு நீங்க கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீயும் உங்க அக்கா மாதிரி வெளிநாட்டுல படிச்சு நிம்மதியா வாழணும் ஆசைப்படுறேன், தப்பாடா சொல்லு. நிறுத்தடி, போனா போது குழந்தைய பார்த்தா பேசவே போறிய. யாரு அல்பாயசு? அசோக் தான் அல்பாயச சாலை போறான். ஹலோ, நான் அரவிந்த் பேசுறேம்மா. சொல்லுங்க, நான் பவித்ரா பேசுறேன். கோபத்துல என்ன பேசணும்னு தெரியாம சித்ரா கிட்ட அசோக பத்தி எல்லாமே சொல்லிட்டேன். சித்ரா இப்ப அங்க வந்துட்டு இருக்கான். உனக்கு இல்ல சித்தா, உன் அம்மா மேல உயிரை வச்சிருந்த உங்க அப்பா அவங்க சித்தா செத்துருந்தா உனக்கு படிப்பே ஏறாது, அப்புறம் தொடர்ச்சியா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடும். ஜாக்கிரத.
ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு வருஷமா ஒத்த கால நிக்கிறாடி. இது தாங்க முடியாம செவத்துல போய் மாங்கு மாங்கு மாங்குன்னு முட்டி மண்டைய உடச்சிட்டு வந்து படுத்துக்க நீ வேற வந்து கொல்ற. அடுத்த தடவை அவங்க என் முன்னாடி இதே மாதிரி பேசினாங்கன்னு வச்சுக்க, நீ தாலி எடுத்துருவா. அழுகுற தாலி போயிருந்தா அஞ்சு அவனு சங்கிலி என்ற காலத்துல போட முடியாதுன்னுதா. இதுக்கு அவங்க எவ்வளவோ தேவையோ போல்றீங்க. நான் நினைக்கிறேன் நான் உசுரோட இருக்கிற பிரயோஜனமா எல்லாம் போல்றீங்க. அம்மா நடக்கறா அவனுக்கு எங்க சீக்கு? இதெல்லாம் தேவையா? ரொம்ப அந்த ஆளு நிறைய குடிச்சு போட்டு ரத்த ரத்தமா வாந்தி எடுத்தானா, அதான் இங்க கொண்டு போட்டிருக்கிறாங்க. ஏண்டி தானு குடிச்சா ரத்த வாந்தியா வரும்? ஆமா. அப்ப மச்சாலும் குடிக்கிறாடி. ஐயா அதெல்லாம் ரத்தம் இருக்கிறவங்களுக்கு தான் வரு, உனக்கு தான் சொல்றனையா இல்லையா? புரிஞ்ச வடி நீயா சர்ற அந்தெல்லாம் இந்தெல்லாம் நகரம் அப்படா படுத்துறேன். நான் காலையில வர்றேன், வரும்போது காலி கிண்டி கொண்டு வரணும்னா. நாளைக்குமா தம்பி? நான் சொல்றேன் தயவு செஞ்சு கேளு. முடியாது தம்பி, நான் சொல்றேன் தயவு செஞ்சு கேளு. முடியாது. அட பாவீங்களா, இங்கேயும் வந்துட்டீங்களா? டாக்டர் டாக்டர், எனக்கு குல்காசு வேணா ஒண்ணு வேணா, தொடைய மடக்கி வச்சு சதைய பிரிக்கி வச்சு வச ஊசிருந்தா குத்துக்கடா சத்துரு. தம்பி நான் சொல்றேன் தயவு செஞ்சு கேளு. முடியாது. இது என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு முடியாது. இதுவரை இந்த ஆசத்துல என்னால இருக்க முடியாதுடா. நீங்கள இருந்து வாழுகிறான் ஆகிறார் ஆறு குளத்துல வந்து செத்துரு. யாரிய நீ? நானா சார் சுபு, எஸ் ஏ பிபியு சுபு. இந்த ரெஸ்டாரண்ட் 500 ரூபாய் மந்திரம். ஆமா சார், நீங்க இருக்கதா சொன்னாங்க சார். அதான் உங்களை பார்த்து ஒரு விஷயத்த கலந்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்லு. இல்ல சார், இந்த 500 ரூபாய் தாள வெள்ளத்தாளாக்கி, இந்த வெள்ளத்தாள 500 ரூபாய் தாளாக்குற ஒரு ஆள் உங்ககிட்ட இருந்தார அப்படின்னு இருக்காரா? இருக்கா, என்ன விஷயம்? இல்ல சார், இந்த ஆஸ்பத்திரி எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குற புதுசா ஒரு பொண்ணு சீபா. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு? என்ன இது? அது மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வசியம் பண்ண ஒரு மருந்து வேணும் சார். நானே பண்ணிடுவேன். வசியம் நீ பண்ணக்கூடாது சார், நான் பண்ணணும். இல்ல சார், ஒரு லெட்டர் எது? நான் பார்த்ததுலயே அறிவாளி நீங்க. அன்புள்ள சீபாவுக்கு. அன்புள்ள சீபாவுக்கு, நான் பார்த்ததுலயே அறிவாளி நீங்க. உலக விஷயங்களை உங்களோட படிச்சு பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். எப்ப சேர்ந்து ஒன்னா படிக்கலாம்? இப்படிக்கு அன்புள்ள அசோக். அப்படி ஒரு லெட்டர் எதுங்களே? அன்புள்ள சுப்பு. சாரி, அன்புள்ள சுப்பு. இந்த ஜெனரேட்டர் கொஞ்சம் சரிபார்க்க சொன்னேன். நாளைக்கும் இதே மாதிரி பவர் ப்ராப்ளம் தான், நான் யாரையும் வேலை வாங்க முடியாது. ப்ரொடக்ஷன் கை மேட்ச் எனக்கு கதை. இப்போ அது விஷயமா நான் பேசிட்டு வரேன். மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் திவாகர். ஹலோ ரகுநாதன், ஆம் ஐ ரைட்? அப்சல்யூட்லி ரைட். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? என் வேலை போனதுக்கு காரணமே உங்கள் வைஃப் தானே, மிஸ்ஸஸ் பவித்ரா ரகுநாதன். நீங்கள் அவங்களை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணும்போது பார்த்துருக்கேன். என்ன சார், பவித்ராவால் உங்கள் வேலை எதுக்கு போகணும்? அதெல்லாம் ஏன் சார் கேட்டு? நான் ஏதாவது சொல்லி உங்க மனசு வருத்தப்படும். தியாகு நான் வரேன்.
என்ன பார்த்ததும் அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அவங்க அடுத்த கும்மாளத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு பயப்பட போறாங்க. ரொம்ப அதிகமா பேசுறேன், அசிங்கமா பேசுறேன். உன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் அசோக்னு ஒரு பையனை வச்சிருக்க, இந்த கோபத்தை அவகிட்ட காமி. மரியாதையா பேச கத்துக்க, தெய்வம் சொல்ல மாட்டாங்க. Thank you.
என்னங்க என்ன செய்யணும்? சாப்பாடா டிஃபனா? ஏதோ ஒண்ணு பண்ணு. என்னது எனக்கு வந்திருக்கு? அன்பு பவித்ராவுக்கு அஸ்வினுக்கு எழுதி கொள்வது. உங்களை பார்த்ததிலிருந்தே உங்களுக்கு சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்ததை இப்ப அந்த கடிதத்து மூலமா சொல்லணும்னு இருக்கேன். என்ன விட தன் படிப்பு தான் முக்கியம் நினைக்கிற சித்ராவை விட எனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உங்களை காதலிக்கிறேன், மனசார காதலிக்கிறேன். யார்கிட்ட இருந்து? எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னா நம்புவியா? உனக்கு எப்படியோ தெரியாது, ஆனா எனக்கு இது ஒரு புது அனுபவம். என் முதல் கடிதத்துல சொன்னதான் இந்த கடிதத்திலும் சொல்றேன். யார பத்தியும் கவலைப்படாத, நான் உன்னை என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நேசிப்பேன். இது சத்தியம். நீ இல்லாத வாழ்க்கைய என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்னோட எதிர்காலமே நீதான். तुमसे प्यार करता हूं, नेनु निन्नु प्रेमिस्तानु, यान निन्ने प्रेमिकनु, I love you शीबा, इपड़िकी उन अन्बु सुबु, एवडे? கல்யாணம் பண்ணாம ஒண்ணா வாழக்கூடாது சீபா.
ஐயோ நான் உன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கு வழக்கம் பண்ண பிடிக்கும்னு சொன்னேன்ல. சொன்னேன். எங்க வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு. அவருக்கு வழக்கம் பண்ணேன்னு சொன்னேன். துபாயில உன் வீட்டுக்காரரா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி உன் வயசுல ஒரு பையனே இருக்கான். இதெல்லாம் டை. டையா? காயமே இது பொய்யடா அவ தலையில டையடா. குட் மார்னிங். அவங்க வரல? யாரு? பவித்ராவா? அவங்க லீவ்ல இருக்காங்க. இந்த மருந்து உடனே சாப்பிட சொல்லி டாக்டர் சொன்னாரு. எங்க அவங்க? அதான் அவங்க லீவ்ல இருக்காங்க சொன்னல, இந்த மருந்து சாப்பிடுங்க. அவங்க வர வரைக்கும் நான் எந்த மருந்தையும் சாப்பிட மாட்டேன். பேஷண்ட பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அவங்க சம்பளம் கொடுக்கல. நான் கம்ப்ளைண்ட் பண்ணல சார். கையில கிடைக்கிறதெல்லாம் போட்டு உடைக்கிறாரு. எந்த மருந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அவர் சாப்பிடலங்கிறதுக்காக நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. சீரியஸா தெரியாம பேசுறியம்மா? நீ நினைக்கிற மாதிரி அசோக் ஒரு சாதாரண நோயாளி இல்ல. எந்த நிமிஷம் சாகக்கூடிய ஒரு டெர்மினல் பேஷண்ட். ஒரு டெர்மினல் பேஷண்ட். ஒரு டெர்மினல் பேஷண்ட். ஹலோ, நான் ஹாஸ்பிட்டல் இருந்து அசோக் பேசுறேன். அவங்க வெளியே போயிருக்காங்க. வந்தா அசோக் பேசுறேன் சொல்லுங்க. வாழ்க்கையில் ஒரு சகஜமான நிகழ்ச்சி. ப்ளீஸ் வேற வார்டுக்கு மாத்துங்க. குட் மார்னிங்.
என்ன உங்களுக்கு? ஏன் என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க? நான் கேட்டுக்கிட்டேன், எதுக்கு இந்த ஓடுக்கு வந்தீங்க? நீ யாரு இதெல்லாம் என்கிட்ட கேட்கறதுக்கு? ஏன் இஷ்டம், நான் இங்க வேணாலும் வேலை செய்வேன். நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல. மனசாட்சியை கேட்டு பாரு. மண்ணி போட்டு ஒரு முக்கிய அறிவிப்பு. சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அசோக் என்கின்ற 18 வயது நோயாளிக்கு புற்றுநோய் அறுவை சிகிச்சைக்கு A1 பாசிட்டிவ் இரத்த வகை தேவைப்படுகிறது. இரத்த தானம் செய்ய விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8844868346.
ஹலோ நான் டாக்டர் நம்பியார் பேசுறேன் அசோக் ஆபரேஷன் செய்ய வேண்டிய கட்டத்தை தாண்டிட்டான் எந்த நிமிஷம் நம்ம எல்லாரும் விட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கான் தயவு செஞ்சு மிஸ்ஸஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க அவன் அவங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் சாகப்பர் ஒருத்தருடைய ஆசையை நீங்க நிராசை ஆக்கிடாதீங்க ப்ளீஸ் புரியல வயிறெல்லாம் கலந்தது மனசு துடிக்குது எனக்கு பயமா இருக்கு பவித்ரா ஓகே மாமா ஹாஸ்பிடல் போலாம் நான் வரல ஏ என்னால அவனை பார்க்க முடியாது அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் என்ன தப்பா நினைச்சுதான் யோகத்துக்கு வரல பவித்ரா இந்த நேரத்துல அதெல்லாம் நினைக்காத புறப்படு சாகப்பட ஒருத்தன் ரெண்டு சிராசி நீ சரிக்காக அவனை அவனை பார்த்து ஆகணும் நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் வரல அசோக் மேல அந்த தப்பு இல்ல உனக்கு வந்து அந்த லவ் லெட்டர் அசோக் எழுதல பொண்ணு அவனை நினைச்சு எல்லாரும் பேசுறத பொறுத்துக்க முடியாம நான் தான் இதை தவிர எனக்கு வழித்தேள் பவித்ரா சத்தியமா சொல்றேன் கண்டவன் அவன் வாய்க்கு வந்து பேசுறத நிறுத்தி தான் அப்படி செஞ்சேன் உன் மேல சந்தேகப்பட்டு இல்ல பவித்ரா ரொம்ப கடன் பட்டு இருக்க நான் சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒத்துழைச்சேன்னா உடம்புல ஒரு கீரல் இல்லாம போலாம் நல்லா பாரு முதல்ல அவனை முழுசா பாத்துறேன்
அப்புறம் நீ அசோக பாரு, அரவிந்த பாரு, ஆறுமுகத்த பாரு, ஆண்டவன கூட பாரு, அப்புறம் பார்க்கலாம். அசோக்கின் யாராலையும் காப்பாத்த முடியாது. வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் நெருங்கிட்டு இருக்கான். உங்களுக்கும் இதை பார்த்துட்டு இருக்கான். போய் பாருங்க. கூப்பிட சொல்லுங்க அம்மா, கூப்பிட சொல்லுங்க.
அம்மான்னு கூப்பிட சொல்லுங்க. அம்மான்னு அம்மான்னு கூப்பிட சொல்லுங்க. கேட்காமலே இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டேன். இனிமேல் அதனால